ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம். போன பதிவில் மோகினியை விரட்டின வீடியோவை நான் போட்டிருந்தேன். அந்த அன்பர் 14 வருடங்களாக ரொம்ப தொந்தரவு ஏற்பட்டு வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு போனாலும் பணம் என்கின்ற ஒரு விஷயத்தை மையமாக வைத்து பல டுபாகூர் மாந்தீகர்களும் சரி, நான் அது ஏன் டுபாகூன்னு சொல்லக்கூடிய பேரை மென்ஷன் பண்ணுறேன்னா, என்கிட்ட வந்து சொல்கிறவங்க எல்லாம், ஐயா நான் அந்த இடத்த போய் இவ்வளோ காசு இழந்துட்டேன், இந்த இடத்துக்கு போனால் இவ்வளோ காசு இழந்துட்டேன், யாருமே என்னுடைய பிரச்சனையை தீர்க்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க என்கிட்ட நிறைய பேர். அதில் இவரும் ஒன்று. இவருடைய பிரச்சனை, ஒருத்தருக்கு மோகினி பாதிப்பு ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கையும் சரி நிம்மதியான வாழ்க்கையும் இல்லாமல் போயிடும், உடம்பை அப்படியே உருக்கி எடுத்துடும். நல்ல ஒரு விஷயத்த நம்ம என்றைக்கும் மனதில் வச்சுருக்கணும் நண்பர்களே, நேரம் சரியில்லைன்னா தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை போட்டு வாட்டும். பில்லி சூனிய பிரச்சனை இருக்கக்கூடிய குடும்பங்கள் எத்தனை குடும்பங்கள் தெரியுமா? சில குடும்பங்களுக்கு சில வகையில் தீர்வு உண்டு, சில விஷயங்களை 100% அனுபவிச்சு தான் ஆகணும். அதிலிருந்து விடுபடுறதுக்கு, அதிலிருந்து அதோடைய வீரியத்தை குறைக்கிறதுக்கு வழிபாட்டு முறைகள் வேணால் இருக்குதே தவிர, சில விஷயங்களை அனுபவிச்சு தான் ஆகணும். அது வந்து மாற்ற முடியாததில் அதுவும் ஒன்று. இப்போது இந்த அன்பர் பேசின ஆடியோவை நீங்கள் கேளுங்க. அவர் பேசின விஷயத்துக்கு அப்புறம் நான் இன்னொரு தகவலை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஹலோ ஐயா, ஸ்ரீராமன் தரோம் சொல்லுப்பா. ஐயா, இது சோட்டானை கரைக்கு போயிட்டு நெய் வாங்கிட்டு வரணுமா கேட்கலான்ட்டு. ஐயா என்னாச்சு? இல்லைங்க, நீங்கள் சொன்னீங்களே, அதை வாங்கிட்டு வரணுமா இல்லை வேண்டாமான்னு கேட்கலான்ட்டு. ஐயா அதை நீங்கள் சரி பண்ணி விட்டீங்களா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை இல்லைங்க, நல்லா இருக்குங்க. ஐயா மறுபடியும் மோகினி வந்ததா? இல்லைங்க, வரலிங்க. ஐயா வரலிங்க. எத்தனை நாளா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது சாமி? எனக்கு 2009 ஐயா. 2009 ஒரு 10-12 வருஷமா? ஆமாங்க ஐயா. 2009னா 9-10 இது ஒரு 12-14 ஆண்டாங்களாச்சு. 14 வருஷம். ஆமாங்க ஐயா. சரிப்பா, நல்லா இருக்கியா? போ, சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கேன். தூங்குனியா? தூங்குனீங்க. உங்க உண்மையவே சாகர வழியும் மறக்க மாட்டேங்க உங்களா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. உன் வீடியோ போட்டிருந்தேன் சாமி, ஆனா உன் முகத்தை எல்லாம் நான் காமிக்கலப்பா. அதெல்லாம் சரிங்கய்யா. இது சந்தோஷமா இரு, சீக்கிரம் குழந்தையோட ஆபீஸ்க்கு வாங்க. கனவுல வந்து ஏதோ ஒன்று வர மாதிரி, அது வந்து பின்தொடர மாதிரி கனவுலங்கய்யா, ஆனா ரியல்ல கிடையாது. அது 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 அப்படிதான் சாமி, உன்னுடைய மனதுல அது ரொம்ப நாளா அது பிரச்சனை கொடுத்துருக்கு இல்லையா? ஆமாங்கய்யா. அதனால அப்படிதான் இருக்கும், நீ ஒன்னும் பயப்படாத. நன்றிங்க. நீண்ட நாளாகவே இந்த தம்பிக்கு இந்த பிரச்சனைகள் அவருக்கு தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவருக்கு ஒரு விடுதலை கொடுத்தாச்சு. இப்போ தான் அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நல்லபடியாக சந்தோஷமாக வாழட்டும். ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். நிறைய வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணுறதா ஐயா, என்ன புதுசாக என்னன்னு கேட்க போகிறீங்க. வழிகாட்டுதல் என்கின்ற ஒரு வாட்ஸ்அப் குரூப். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த ஏவல் சூனியம், இந்த மாந்திரிக பிரச்சனைகள், மோகினி பிரச்சனைகள், ஆவி தொந்தரவு, இவங்க எல்லாருமே அந்த குழுவில் சேர்ந்துக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகளை அந்த குழுவில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லுவேன், அந்த நாட்களில் நீங்கள் நேரில் வந்து சந்திங்க, அந்த பிரச்சனைகளை முழுமையாக நம்ம தீர்த்தரலாம், தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால். அதே மாதிரி இதில் எந்த விதமான ஒரு ரூபா கூட பணம் என்கின்ற ஒரு விஷயமெல்லாம் இல்லை, சேவையாக செய்யணும்னு நான் விருப்பப்பட்டிருக்கேன். இதற்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. தொடர்ந்து பேசுவோம், நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
குருவீஸ்வரனிடம் வணக்கம் அன்பர்களே.